வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலினின் பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா நான் கிளாஸ் சொல்லி கொடுத்துருவேன். நிறைய வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி வீட்டுல கொடுக்கணும்னு சொல்றது, ஏற்கனவே எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் அவுட்லைன் கொடுத்துறேன். என் குழந்தை வந்து பிறந்ததுல இருந்து தாய்ப்பால் குடிச்சான், அவன் வந்து நல்லா பால் உறிஞ்சி குடிக்க முடிஞ்சது. ஒரு வயசு 1.5 வயசு இருக்கே அவன் நார்மலா இருந்தான். அவனுக்கு வந்துட்டு அம்மா கூப்பிட்டா, அப்பா கூப்பிட்டான், வந்தா தவழ்ந்து வந்தான், சாவி எடுத்து கொடுத்தான், நம்ம கூப்பிட்டா திரும்பி பார்த்தான், அப்பா கிட்ட போய் இது குடு, அம்மா கும்மா குடு சொன்னா சொன்னான், டாட்டா சொன்னா சொன்னான். அவனே 1.5 வயசுக்கு அப்புறம் நான் வந்து அவனுக்கு மொபைலோ இல்ல டிவிலயோ ரைம்ஸோ காட்டுனோ பாத்துட்டு இருக்கும் போது, சாப்பிடும் போது மட்டும் ஊட்டும் போது மட்டும் அவனுக்கு காமிச்சிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள்ல கூப்பிட்டா திரும்பி பாக்கல அப்படின்னு. நீங்க வந்து ஒரு அதுக்கப்புறம் அவன் வந்து பண்ணலையே அப்படின்னு சொல்லி, ஆனா 1.5 வயசுலயே தெரிஞ்ச உடனே நான் போன் டிவி நிப்பாட்டிட்டேன். இப்ப என் பிள்ளைக்கு 4 வயசாது 5 வயசாது, நிப்பாட்டினதுக்கு அப்புறம் இப்ப கூப்பிட்டா 2-3 தடவை திரும்பி பாக்குறான், ஆனா பேசல, நார்மல் ஆகல அப்படின்னு சொல்லிதான் கூட்டிட்டு வரீங்க. அந்த குழந்தை நீங்க அப்ப ஸ்டாப் பண்ணா கூட, மொபைல் டிவி ஸ்டாப் பண்ணா கூட, டக்குன்னு ரீவைண்ட் பட்டன் போய் பலசுக்கு வராது. குழந்தை பிறக்கும் போது ஒரு நாய் பூனை சிங்கம் மாதிரி அதோடைய ஜெனட்டிக் சவுண்ட மேக் பண்ணாது. முக்கால்வாசி நீ காலையில வந்தல, 3 பேர் சொன்னாங்க சைனீஸ் ரைம்ஸ் பாக்குறாங்க. நீ கால சொன்னாங்களா தமிழ் இங்கிலீஷ் பாத்துருந்தா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே சைனீஸ் ரைம்ஸ் பாக்குறாங்க என் குழந்தைங்க. அதாவது அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போது அந்த குழந்தைக்கு 18வது வாரத்துல சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், காது கேட்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன காது கேக்குது, என்ன சத்தம் கேக்கும்னா, அந்த அம்மாவோட இருதய துடிப்பு சத்தமும் அந்த குழந்தையோடைய தொப்புள் கொடிக்கு வர ரத்த ஓட்ட சத்தமும் தான் ஃபர்ஸ்ட் 18 வாரத்துல கேட்கும். 25வது, இது நான் லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன், நீங்க எல்லாருமே நின்று எடுக்கணும்னு இல்லை, லைவ்ல வந்துடும், எஃபில வந்துடும், நீங்க அதை பாத்துக்கலாம், நீங்க வீடியோ எடுக்கணும்னு கூட இல்லை. அந்த 25வது வாரத்துல அந்த குழந்தை கேட்கிற முதல் சத்தம் தாயோட குரல். அதனாலதான் மாசமா இருக்கும் போது வளகாப்பு போடுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டிப்ரெஸ் ஆகாது, டென்ஷன் ஆகாதீங்கன்றோம். பிள்ளை பிறந்த அப்புறம் அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன போடணும், தாய் மொழி, தாய்கிட்ட கேட்ட குரல்ல இருக்கிற பாட்ட. 15-20 வருஷம் இஜிப்சியன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே தாலாட்டு பாடுது குழந்தையோட மெமரியில இருக்கு. இப்ப அமெரிக்கால ரிசர்ச் பண்றாங்க, என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னா, ஸ்காட்லாண்ட்ல எந்த குழந்தைங்களுக்கு தாய் குரல்ல தாலாட்டு பாடுறாங்களோ அந்த குழந்தைங்களோட அறிவாற்றல் கூட இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஸ்காட்லாண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறக்கும் போது தாயே தன்னால ஒரு இது எழுதி, லிரிக்ஸ் எழுதி பாட்டு கம்போஸ் பண்றாங்களாம், கம்போஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு பாடுவாங்களாம். நம்ம என்னோட குரல், இப்ப என் குரல் கட்டையா இருக்கு, கரகரன்னு இருக்கு. என் குழந்தை பிறந்த அப்புறம் ராகத்தை பாக்காது, டியூன் தப்பா இருக்கா நல்லா இருக்கான்னு பாக்காது. நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஒருத்தவங்களோட குரல்ல ரைம்ஸ் போட்டா என் பிள்ளைக்கு பிடிக்குமா, இல்ல என் குரல்ல தப்பு தப்பா பாடா என் குழந்தைக்கு பிடிக்குமானா, என் குரல்ல தப்பு தப்பா பாடினா என் குழந்தைக்கு பிடிக்கும். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்குமோ, 25வது வாரத்துல இருந்து என் குரல் தான் என் குழந்தை கேட்டிருக்கு, அதுக்கு என் வாய்ஸ் தான் தெரியும், அதுக்கு ராகம்லாம் முக்கியம் கிடையாது. குழந்தை ஒரு பாட்டை கேக்குது இல்ல, அந்த கேக்குற பாட்டை கற்பனையில அது வந்து படமா ஓட்டுமா, அதான் முதல் காக்னேட்டிவ். காக்னேட்டிவ்னா ஒரு விஷயத்த கிரகிச்சு பதில் சொல்லும் திறன் வந்து தாலாட்டு பாடும் போது. என்னன்னா அந்த குழந்தை வந்து இப்போ நிலா நிலா ஓடிவான்னு நான் பாடுறேன்னா, குழந்தை கற்பனா சக்தியில நிலா பக்கத்துல வர மாதிரி கற்பனை பண்ணும். நீங்க வந்து பாடாத தாய் தாலாட்டு முக்கால்வாசி ரைம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பாடுறோம், எதுக்கு போடுறோம், பிள்ளை அறிவா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு தான் போடுறீங்க. ஆனா அது உங்க குரல்ல இருந்து அந்த குழந்தை கேட்கணும். ஃபர்ஸ்ட் திங், நீங்க மொபைல் டிவி ஸ்டாப் பண்ணோடனே பழையபடி உங்க குழந்தை பேசணும்னா பேசாது. அன்னைக்குதான் புதுசா, இப்ப நீங்க ட்ரீட்மெண்டே விட்டுருங்க, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்க எல்லாம் விட்டுருங்க, ட்ரீட்மெண்டே எடுக்கல, உங்க குழந்தை ஐ கான்டாக்ட் வைக்கல, போன் டிவி நிறைய பார்த்தால்தான் அப்படி இருந்துச்சு, 1.5 வயசுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அது தெரிஞ்சோடனே ஸ்டாப் பண்றீங்களே, ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து அன்னைக்குதான் அந்த குழந்தை புதுசா பிறந்திருக்கு. அன்னையில இருந்து என்ன பண்றீங்கன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு காய்கறி கட் பண்றதுல இருந்து, ஒரு சந்தைக்கு போடுறதுல இருந்து, ஒரு பழக்கடைக்கு போறதுல இருந்து, ஒரு அரிசி கழுவுற வரைக்கும் அந்த குழந்தை பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு மணி நேரம் தெரப்பி கிளாஸ்ல கொண்டு போய் விடுறீங்க, வீட்டுக்கு வந்தப்பறம் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்றீங்க, பிள்ளைய கொஞ்ச நேரம் யாராவது பாத்துக்க சொல்லிட்டு நீங்க டெய்லி உங்க வேலையை பாக்குறீங்க. உலகத்திலே பெஸ்ட் வைத்தியம் மருந்து எதுன்னா, என் பிள்ளை காலைல முழிச்சதுல இருந்து சந்தைக்கு கூட்டு போறது, பழக்கடை கூட்டு போறது, காய்கறி கடை கூட்டு போறது மட்டும் இல்ல, ஒரு கேரட் எடுத்தா அந்த குழந்தை தொடணும், கேரட் கேரட்னு கட் பண்ணணும், ஒரு அரிசி கழுவுனா அந்த குழந்தை கழுவணும், துணி மடிக்கிறதுல இருந்து வீடு கூட்டுறது தொடக்கிற வரைக்கும் எந்த வைத்தியம் எந்த தெரப்பி எங்கேயுமே போகாம, போன் டிவி என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு கட் பண்ற அன்னையில இருந்து ஒரு 3 மாசத்துக்கு நீங்க பண்ற காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் அந்த குழந்தைய பண்ண வைங்களேன்.
அதுல இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட் உலகத்துல எதுலயுமே இருக்காது. நீங்க அது எல்லாமே என்னன்னா பயங்கரமா காசு கொடுத்து பயங்கரமா போய் வேற யாராவது ஒரு ஆள் வந்து உடனே மேஜிக் பண்ணவா சரி பண்ணா, நீங்க உங்க கூட சேர்ந்து செய்ய வைக்காம எதுவுமே குழந்தை செய்யாது. நீங்க அந்த குழந்தையோட அந்த வேலையில இன்வால்வ் ஆகணும், குழந்தையோட உலகத்துக்குள்ள இருக்கணும். அப்புறம் இப்ப குழந்தை கவனிக்காது கவனிக்காது. நீங்க என்ன பண்ணனா எல்லாத்தையுமே முதல்ல பாட்டா பாடுங்கன்ற, நீங்க பாட்டா பாடின விஷயத்த அந்த குழந்தைக்கு ஈஸியா பண்ணியும் பாட்டா பாடிட்டு அப்புறம் அதை கதையா சொல்லுங்க. இப்ப நீங்க வந்து உங்க குழந்தை கவனம் செலுத்தணும்னா அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி, அந்த குழந்தை ரசிக்கிற மாதிரி, அதாவது எப்படி ரைம்ஸ் பாடணும்னா, நீ வந்துட்டு ஒரு அழகான பிஞ்சு கால்கள் உனக்கு, நீ வந்துட்டு ரொம்ப அழகான குழந்தை, இப்படிலாம் அந்த குழந்தைய பிரைஸ் பண்ற மாதிரி பாட்டு பாடணும். அதே மாதிரி கதைகள் கதை கேட்க மாட்டேங்குது என் பிள்ளை. நீங்க பாட்டா இப்ப அம்மா இங்கே வா ஆசை முத்தம் தாத்தா அப்படின்னு சொன்னா, அது வந்து உலகத்திலயும் உன் அம்மா தான் ரொம்ப நல்லவ, உலகத்திலயும் உன் அம்மா தான் ரொம்ப சூப்பர், அந்த மாதிரி பாட்டுகள் பாடுறது. அது மட்டும் இல்லாம பாப்பா பாப்பா கதை கேளு, இந்த பாட்டு எத்தனை நான் பாடி இருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. காக்கா நரியின் கதை கேளு, தாத்தா பாட்டி சொன்ன கதை, அப்பா அம்மா கேட்ட கதை, ஊருக்கு வெளியே கடை இருக்க, கடையில வெங்காய வடை இருக்க, காக்கா வடைய கவ்விக்கிச்சா, மரத்துல ஏறி குந்திக்கிச்சா, வழியில நரியோ வந்துருச்சா, காக்காவ பாட கேட்டுச்சா, காக்கா பாட்டு பாடுச்சா, வடையோ கீழே விழுந்துருச்சா. இந்த பாட்டை பாடி டெய்லி இந்த பாட்டை பாடிட்டே இருக்கணும். அவ கேக்குறாளோ கேட்கலையோ கவனிக்கிறாளோ கவனிக்கல, நீங்க கவனிக்கலன்னு நினைப்பீங்க, ஆனா டிவில ஒரு விளம்பரம் போட்டா எந்த ரூம்ல இருந்தாலும் ஓடி வந்து நிக்கும். குழந்தை கவனிக்குது கவனிக்கலாம் விட்டுருங்க, ஆனா நீங்க குழந்தைய மட்டுமே பாருங்க. குழந்தை எந்திரிக்கிறது சமைச்சு முடிச்சிருங்க, குழந்தை தூங்கும் போது நீங்க வந்துட்டு ஏதாவது வேலைன்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த காக்கா நரி உள்ள புக்கு வாங்கிருங்க. இந்த புக்கை வச்சு அந்த பேப்பரை திருப்பிட்டே பாடணும். நீங்க பாடும் போது எல்லா குழந்தையும் கவனிக்கும், நீங்க பேசும்போது கவனிக்காது, ஆனா பாடுறது கவனிக்காத குழந்தையே இருக்காது. அப்ப நீங்க வந்து பாடி அந்த குழந்தைய உங்க உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். பாடி அந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதே நீங்க கதையா சொல்லும் போது அவங்க என்னமோ ஏதோன்னு கொஞ்ச நாள் கழிச்சு கவனிப்பாங்க. இன்னைக்கு என்கிட்ட வந்து அந்த மூணு ஓல்ட் பேஷண்ட்ஸுமே ஒரு பிரச்சனை நான் சொன்னேன் என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸ், ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், நல்லா பேச முடிஞ்ச குழந்தை, பேசவே முடியாத குழந்தை எதுவா இருந்தாலும் அம்மா மடியில குழந்தைய உட்கார வச்சுக்கணும், ஆப்போசிட்ல இருக்கிற அப்பாவோ இல்ல தாத்தா பாட்டியோ அந்த குழந்தைகிட்ட கேள்வி கேட்கணும். உன் பேர் என்ன, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, உனக்கு அம்மா அம்மா எங்க இருக்காங்க, பாட்டி எங்க உட்காந்துருக்காங்க, உனக்கு வந்துட்டு என்னென்ன பிடிக்கும், காலை என்ன டிஃபன் சாப்பிட்ட, தோசையா சாம்பாரா தொட்டுக்கிறதுக்கு என்ன சாப்பிட்ட, அந்த மாதிரி கேள்விகள் ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க காதுல பதில் சொல்லி தரணும். ஒரு மணி நேரம் காலையில சாயந்தரம் மூணு மாசம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஒருத்தவங்க கேள்வி கேட்கணும், இந்த பக்கம் இருக்கவங்க பதில் சொல்லி தரணும். அவங்க பேசணும்னு தேவையில்லை, அவங்களுக்கு வேர்பலா இருக்கணும், பேச்சு வந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. எக்கோலேலியா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது பண்ணணும் தேவையில்லை. எல்லா குழந்தைக்கும் எதிர்த்தாப்புக்கும் கேள்வி கேட்கணும், இவங்க பதில் சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி ஆப்போசிட் மடியில உட்காரச்சு அதே கேள்விகளை இவங்க கேட்கணும், அவங்க பதில் சொல்லி தரணும். அது ஒரு மூணு மாசம் நீங்க பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ன்றத புரிய வைக்க தேவையில்லை. இது கேள்வி இது பதில், காக்னிஷன் அது வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஃபால்ஸ் வாய்ஸ், பாப்பாக்கு இந்த பிரச்சனைனா எல்லாமே நார்மல், கேள்வி கேட்டா ஒண்ணு கீச் குரல்ல மெதுவா பேசுறது, ஒரு மஃப்லிங் சவுண்ட் மாதிரி இல்ல, ரொம்ப பெருசா கத்தி பேசுறது, ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை கீச் குரல்ல பேசுறது, நிறைய ரைம்ஸ் பார்த்தவங்க நிறைய கார்ட்டூன் பார்த்த குழந்தைங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க மாதிரி கனத்த குரல்ல கட்டையா பேசுறது, இந்த மாதிரி ஸ்பீச் இருக்கிற குழந்தைங்களுக்குமே ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். நீங்க வந்து இப்ப இங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த ட்ரே இருக்குல்ல, இது காமிச்சிடுற பக்கத்துல, அப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாத்துக்கோங்க. இந்த கேழ்வரகு ரம்ப தூள் காட்டன் வெல்வெட் துணி மண்ணு கிட்ட போயிட்டாங்க, மண்ணு கருங்கல் ஜல்லிக்கல் அந்த இதெல்லாம் ஓகே, இதை வீட்டுல வச்சிருங்க. இதுல வந்து டெய்லி காலையில சாயந்தரம் நடக்க வைங்க, சென்சரி இஷ்யூஸ் போறதுக்கு, டிப்டோ வாக்கிங் எல்லாம் மாறுறதுக்கு, எல்லாம் உயிருள்ள பொருட்கள் கையில கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க வந்து இடுப்பளவுக்கு மண்ணில புதைச்சு வைங்க, வீட்லயே ஒரு பக்கெட்டு ஒரு ட்ரம் ஏதாவது வச்சுக்கிட்டு, மண்ணினோட எம் சாண்டு கேக்குறாங்க, எந்த மண்ணுக்கு உயிர் இருக்கோ, எங்க செடி கொடி வளரும், எதுல வந்து உயிர்கள் வளருமோ அந்த மண்ணுக்கு தான் உயிர் இருக்கு, எம் சாண்டுக்கு உயிர் இல்ல. மண்ல இடுப்பளவுக்கு மண்ணில நீங்க புதைச்சு வச்சீங்கன்னா அந்த குதிக்கிறது ஃபிளாப்பிங் போகும். என் பிள்ளை கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டா நிக்க மாட்டேங்கிறான், கால் எடுத்துட்டு வெளியே வரானா, அகலமான ஒரு அன்ன கூட மாதிரி வச்சுக்கோங்க, அதை உட்கார வச்சு ஜஸ்ட் கால்ல எல்லாம் மண்ணு போட்டு நம்ம குச்சி ஒழிச்சு வச்சு விளையாடுவோம்ல,
அது மாதிரி கால எல்லாம் அந்த மண்ணை போட்டு கூட அவன் மேல எடுத்து சும்மா போட்டு விளையாட விட்டுருங்க அந்த மண்ணுக்குள்ள. அப்ப அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் அந்த மண்ணுல இது பண்ணும் போது. நீங்க வந்து அந்த பொழுது விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயற வரைக்கும் ஒரு மாயிலையா வேப்பிலையா முருங்கை இலையா எல்லா இலைகளும் கையில பறிக்க சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற ஒரு பைனாப்பிள் இருந்து பலாப்பழம் வரைக்கும் கையில தொட்டு தூக்கணும். பழங்கள் கையில தொடும் போதுதான் அந்த சென்சர் இஷ்யூஸ் எல்லாமே மாறும். இப்ப அந்த ஹேண்ட் ஃபிளாப் பண்ணி டிப்டோ வாக் பண்ணி குதிச்சுட்டு நேற்றுலாம் ஒரு ஃபாதர் வந்து ரொம்ப விதா சொன்னார். யூஎஸ்ல இருந்தாங்களாம் 3 வருஷம். யூஎஸ்ல இருக்குமே யாருமே இவங்க ஸ்பெஷல் சைல்டு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். நான் ஒரு வேண்டுகோள் இந்த வீடியோல கேட்டுக்கிறேன், உடம்பு வியாதினா அவ்வளவு கேர் கொடுக்குறீங்க. ஒருத்தவங்க காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, சளி இரும்பல் இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா ஐயோ இவங்களுக்கு முடியலன்னு பக்கத்துல அவ்வளவு உபசரிக்கிறோம். மனசு ஒரு வியாதி இருக்கு, மென்டலி சிக்குன்றத வந்து ஏன் வந்து ஒதுக்கணும் இல்ல அவங்கள வந்து மோசமா சொல்லணும். நேற்று அந்த ஃபாதர் வந்து யூஎஸ்ல அவ்வளோ பெரிய பொசிஷன் அவ்வளோ பெரிய ஜாப் இல்ல அவங்க ஏன் இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதார். நான் அழுதுட்டேன் அப்ப கூட அழுகும்போது. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கள ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் மனித நேயம் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு விஷயம் சொல்லி கொடுங்க. அம்மா தான் பண்ணணும் 24 hours, அப்பாதான் பண்ணணும் இல்ல, ஒரு தாத்தா சந்தைக்கு கூட்டிட்டு போங்க, ஒரு பாட்டி வந்து கதை சொல்லுங்க வெளியே கூட்டிட்டு போங்க. ஒரு வீடு கூட்டுறதுல இருந்து வாச கூட்டுற வரைக்கும் கோலம் போடுற வரைக்கும் நம்ம பண்ற எல்லா விஷயத்தையும் அந்த கைய குழந்தை கைய புடிச்சு செய்ய வைக்கணும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்னென்ன பண்ணுவேனோ, நீங்க பெரிய பெரிய தெரப்பி சென்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஹோமியோபதி அலோபதி எல்லாம் உங்க குழந்தைக்கு தெரிஞ்ச உடனே அந்த நிமிஷம் போன் டிவி கட் பண்ணதுல இருந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் பண்ற எல்லா வேலையும் அந்த குழந்தை கைய புடிச்சு விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் அந்த நைட்டுக்குள்ள சரிய முடிஞ்சிட்டுன்னா பாதி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். மீதி ட்ரீட்மெண்ட் குழந்தைங்களோட நிறைய விளையாட விடணும், அவங்க வயசு பிள்ளைகளோட வெளியிடங்கள்ல கொஞ்சம் அவங்களை டியூஷன் மாதிரி இது மாதிரி சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களை வந்து மென்டலி சிக் மனசளவுலதான் அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம பிள்ளைக்கு இல்ல அவங்க பிள்ளை இங்கேயே சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து பின்னாடி இடிச்சாலோ இழுத்தாலோ இது பண்ணாலோ முகம் சுளிக்கிறது, அது உடனே இப்படி பண்றது. அதாவது நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி என் பிள்ளை இப்படி ஆகாதுன்றது கேரண்டியே இல்லாத ஒரே நோய் ஆட்டிசம். இந்த பேச்சு பேசுறவங்க ஒதுக்குறவங்க திமிர் பண்றவங்க இது பண்றவங்க எல்லாரும் மண்ணை கவர்றதுக்கு இது யார் லைஃப்ல வேணா வந்துடலாம், யார் வாழ்க்கை வேணா புரட்டி போட்டலாம், என் பேரனுக்கே கூட வரலாம். ஒரே வழி முகம் பார்த்தா பிள்ளை ஏமாந்து போயிரும். கண்ணாடி காமிக்காதன் 2 வயசு இருக்கும் சொன்னது என் பாட்டி. அப்ப போன் டிவி இல்ல, அப்ப என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான். போன் பார்த்தா பிள்ளையோட காக்னிஷன் குறையும், கிரகிக்கும் திறன் குறையும். அதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றது இந்த காலத்துல. இனி நாங்க வந்து எங்களோட பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவோம், ஆனா எங்களுக்கு தெரியாதுல்ல, எனக்கே தெரியாதுல்ல. நான் வந்து இப்போ டாக்டரா இருக்கேன், இதை படிச்சிருக்கேன், ஓகே ஏதோ ஒரு அதை பத்தி எனக்கு தெரியுது. தெரியலன்னா என்ன பண்ணுவேன், என்ன பிள்ளைக்கு அறிவாதானே போடுறோம், நம்ம எதுவும் தப்பானது போடலையே, பிள்ளை வந்து கத்துக்கணும். ஒரு ஏபிசிடி தான் போட்டேன், ஒரு ரைம்ஸ் தான் போட்டேன், ஒரு இதுதான் போட்டேன்னா அந்த அதை வந்து குழந்தை வந்து திருப்பி அந்த குழந்தையோட எமோஷனலா ரியாக்ட் பண்ணல, குழந்தையோட கலந்துரையாடல, எமோஷன்ஸ் எதுவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, அது வந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அது பார்க்கும்போது என் பிள்ளையோட பிரெயின்ல இமிட்டேஷன் ஸ்கில் வந்து கம்மியாகும், அது பாட்டுக்கு அது உலகத்திலேயே இருக்கும், எமோஷனலா குழந்தை வந்து இன்வால்வ் ஆகாது. சொல்லிட்டு இருந்தா அம்மா அப்பா வார்த்தையை மறக்க முடியுமா, பண்ணிட்டு இருந்த விஷயத்த மறக்க முடியுமானா, மறக்க முடியும். அதே விஷயத்த திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்குதான் பிள்ளை பிறந்திருக்கு, டே ஒன், அது 6 வயசுனாலும் 7 வயசுனாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அந்த எக்ஸசைஸ் எல்லாமே செய்ய வைங்க. செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாப்பா ஏசி கூலிங் குறையும், நல்லா ஹீட்டா இருக்கு. சோ சொல்லமா அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியா சரியா வந்துடும். நல்லா 1.5 வயசு வரைக்கும் நார்மலா இருக்கிற குழந்தைங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள அறியாம நம்ம நடக்கிற தவறு. சோ குழந்தை கேக்குதோ கேட்கலையோ தமிழ் பாடல்கள் வயிற்றுக்குள்ள இருக்குமோ பரிச்சயமான மொழியில திருப்பி நீங்க இப்ப இருந்து பாடிட்டே இருங்க. என்னென்ன பண்ண போறோமோ, இப்போ நாத்து நடுற மாதிரி இது பண்ற மாதிரி நாங்க இப்ப கேரட் வெட்ட போறோமான ஒரு பாட்டு பாடுங்க. அதுல இருக்கிற ஒரு ஈர்ப்பு, தம்பி வா உட்காரு கேரட் வெட்டினா அவனுக்கு ஈர்ப்பு இருக்காது, ராகமே தேவையில்லை. அது வந்து யாரும் நிஜமா சொல்றேன், நான் அஸ்வின் அஸ்வின் தாளாட்டு போடும்போல பக்கத்து வீட்டுல அந்த மேடம் மேடம் என்ன மேடம் என்ன அலாரம் அடிக்காம இருக்குமாங்க என் குரல்ல, ஏன்னா அந்த குரல்ல நான் கத்தி கத்தி பாடிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு யாரும் இம்ப்ரெஸ் பண்ண வேணாம், யாருக்கும் பிடிக்க வேணாம். நான் சொல்ற ஒரு பாயிண்ட் ஞாபகத்துக்கோங்க, நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஒரு சிங்கர் பாடுற பாட்டை கேட்டா அந்த குழந்தை உடனே திரும்புமா, அம்மா குரல்ல கேட்கிற பாட்டை கேட்டா உடனே புரிஞ்சுக்குமானா, அம்மா குரல்ல கேட்கிற பாட்டுக்கு தான் உடனே புரிஞ்சுக்கும், அததான் அது கற்பனையா ஓட்டும். நீங்க வந்து குவா குவாவா அத்து
குள்ளமணி வாத்து அப்படின்னா அந்த குழந்தையுடைய கற்பனை காக்னிஷன்ல அந்த குழந்தை அதை படமா ஓட்டுன்றது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க நாயை பத்தி பேசணுமா, தோ தோ நாய்க்குட்டி துள்ளி ஓடும் நாய்க்குட்டின்னு பாடிட்டு நாய் பின்னாடி நடங்க. நாயா பூனையா எல்லா விலங்குகள் மரம் செடி கொடிகள் காய்கறிகள் பழங்கள்னு உங்களை சுத்தி, இதுக்கு நம்ம படிச்சிருக்கணும்னு தேவையில்ல, இதுக்கு நமக்கு உங்களுக்கு ஆக்குபேஷன் தெரப்பி தெரிஞ்சிருக்கணும் தேவையில்ல, ஸ்பீச் தெரப்பி தெரிஞ்சிருக்கணும் தேவையில்ல. நீங்க வீட்டுல பண்ண வேண்டியது மூணே விஷயம்தான், உயிருள்ள பொருட்கள் எல்லாமே, அப்புறம் நம்மளை சுத்தி உள்ள எல்லாத்தையும் அந்த குழந்தையோட 3 மாசம் வாழ்க்கையை தியாகம் பண்ண ரெடியா என் ரூம்குள்ள வாங்க. 3 மந்த்ஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அந்த குழந்தைக்கு நீங்க பாட்டு பாட ரெடி ஆகுங்க. உங்க குரல்ல நீங்க வந்து அது என்ன டான்ஸ் ஆடி பாடி அந்த குழந்தைய உங்க உலகத்துக்குள்ள கொண்டு வரணும். செய்யற காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க செய்யற எல்லா வேலையும் அந்த குழந்தைய இன்வால்வ் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரம் காலையிலயும் சாயந்தரமும் ஷேடோ டாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்கோலேலியா குழந்தைக்கும் பண்ணணும், நான் வெர்பல் பேசாத குழந்தைங்களுக்கும் பண்ணும். இந்த 4 மட்டும் நீங்க பண்ணுங்க, நான் சரி பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நீங்க என்ன பண்றாங்கன்னா 3 மாசம் மருந்தாயிட்டு போறாங்க. மேம் நீங்க வீடியோல சொன்ன மாதிரி ஐ கான்டாக்ட் வந்துச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, ஹேண்ட் கிளாப்பிங் குறைஞ்சிச்சு, டிப்டோ வாக்கிங் குறைஞ்சிச்சு, இது எல்லாமே தெரியுது. உள்ள இந்த வீடியோல தெரியவில்லை, இதெல்லாமே தெரியுது. ஆனா என் குழந்தை வந்து இன்னும் பேசல மேம், எப்ப பேசிடுவான். எல்லாமே மருந்து, பேசுறதுக்கு ஒரு நல்ல மருந்து கொடுங்க, இருக்கிறதுல பெஸ்ட் மருந்து கொடுங்க, அப்புறமா இதுக்கு மருந்து கொடுங்க, எல்லாமே நான் கொடுக்க ரெடி. ஆனா குழந்தைய நீங்க தான் திருப்பி பழையபடி கொண்டு வர முடியும். உங்க கையில நான் அதாவது அரு மருந்தை எல்லாம் கொடுத்துடுறேன், இதை நீங்க செய்யாம இதுக்கும் நானே மருந்து தருவேன், இதுக்கு அடுத்தடுத்து நான் ஸ்டெப் போடுறேன். நான் இன்னைக்கு வீடியோலயும் சொல்லிட்டேன், நீங்க எல்லாருமே இந்த 4 விஷயத்தையும் டெய்லி வீட்டுல பண்ணிட்டீங்கன்னாவே மருந்து பாதி அதுவே 50% சரி பண்ணிடும். அந்த குழந்தை கவனிக்கல, பாக்கல, என்கிட்ட வரல, என்கிட்ட சொல்றது கேட்கலன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னான். ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொல்லாம இருந்தாலும் மேம் எல்லாத்துக்கும் பதில் சொன்னான். இன்னைக்கு வந்து அந்த 3-4 குழந்தைங்களுமே எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்குது, தலையாட்டியாவது பதில் சொல்ல தெரியுது. ஆனா காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம பண்ண எல்லா வேலையும் நம்ம பிள்ளை பண்ணுச்சான்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அந்த ஓல்டு பேஷன்ஸ்க்கு சொல்றேன், எல்லாம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்த அப்புறம் இப்ப என்ன சொல்லீங்கன்னா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பெருசா நினைக்கிறீங்க, இது போதுமா, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சுட்டு எப்படி 1 இயர்க்குள்ள நான் அடுத்து நார்மல் ஸ்கூல் அனுப்புறது. நான் வீடியோல வந்து என் மருந்து கொடுத்த அப்புறம் ஐ கான்டாக்ட் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், குழந்தை வந்து ஒரு விஷயத்த வந்து கிரகிச்சு புரிஞ்சுக்கும், நம்ம சொல்றது கேட்கும், கூப்பிட்டா வரும், இது மட்டும் போதுமா, இது என் வேலை அதை நான் பண்றேன். நீங்க வீட்டுல எக்ஸ்ட்ராவா பண்ண வேண்டியது ஒண்ணு கூட மிஸ் பண்ண கூடாது. ஆபரேஷன் ஆஷா அப்படின்னு உங்க பிள்ளை பேர் வச்சுக்கோங்க, ஆபரேஷன் நம்ம குழந்தை. 3 மாசம் உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட்ல இப்பதான் புதுசா குழந்தை பிறந்திருக்கு, மாத்த முடியாதுன்னு கட்டையவே கிடையாது. 200% மாத்திலாம் 1000 குழந்தைங்க சரியா அப்புறம் எப்படி போக முடியும். ரிசல்ட் இருக்கு மேம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம், 1 வருஷம் இல்லாத இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட்டே வேணாம். நார்மல் குழந்தைய ஆச்சா என் பிள்ளை, நார்மல் குழந்தை மாதிரி ஸ்கூலுக்கு போச்சா, வேலைக்கு போச்சா, படிச்சுச்சா, கல்யாணம் பண்ணிச்சா, என் குழந்தைக்குன்னு ஒரு தலைமுறை இருக்கா, அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கா, அதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல, அவன் வேலையா அவன் பாத்துக்கிறான், அது பாத்துக்கிட்டா போதும், அந்த அளவுக்கு ஆக்கி கொடுத்தா போதும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட வரவே வேணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பாத்துக்கிற மாதிரி ஆக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு தெரப்பி சென்டர்ல கொண்டு போய் விட்டுருங்க. கண்டிப்பா அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிற அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஆக்குபேஷன் தெரப்பில ஸ்பீச் நீட்ஸ் கேட்கறது, 1 வேர்ட் ஆன்சர்ஸ் பண்ண வச்சிருவாங்க. என் குழந்தை நார்மல் குழந்தைய ஆகணும், கண்டிப்பா அவன் வேலையை அவன் பாத்துக்கிறது மட்டும் இல்ல, அவன் பிறந்ததுக்கான அடையாளத்தை இந்த உலகத்துல உருவாக்கிட்டு போகணும். அவன் வந்து அவன் சாப்பிடணும் திங்கக்கிழமையா சனிக்கிழமையான்னு தெரியணும், இது வந்து காலையில டைமா பிரேக்ஃபாஸ்ட் டைமா தெரியணும், அம்மா அப்பா தெரியணும், அவனோட நீட்ஸ் தெரியணும், உலகம் தெரியணும், எல்லாமே தெரியணும். சோ இதெல்லாம் தெரியணும்னா என் குழந்தையோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கணும். நான் வந்து மருந்துகள் வந்து 80-90%னா 10% தாய் தான். நீங்க வந்து நீங்க செய்ய ரெடியா இருந்துட்டா எவ்வளவு கஷ்டமான குழந்தைங்களுக்கு கூட எனக்கு எல்லாம் சில பேரண்ட்ஸ் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும், என்ன மேம் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவ்வளவு சூப்பரா போட்டுலாம் கூட்டிட்டு வராங்க. சிலர் வந்து ஆஷா மருந்து கொடுத்துட்டா நம்ம வந்து இப்படிதான் ஸ்லோ, 1 இயர் டைம்னு 3 மந்த்ஸ் கழிச்சு வரும்போது நீங்க சொன்ன அந்த 3 பாயிண்ட் இருக்குன்ட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த 3 பாயிண்ட்லாம் வரக்கூடாது, 3 மாசத்துலயே நிறைய கூட சரி பண்ணலாம். நீங்க அந்த எஃபர்ட் ஃபுல்லா நீங்க போட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. இப்ப உள்ள வந்த அப்புறம் நான் திருப்பியும் வெறும் கேஸ் இருப்பேன், உங்களுக்கு வெளியே ஸ்டாஃப் சொல்லி கொடுப்பாங்க. காலையில வெறும் வயிற்றுல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் 15 ml முருங்கைக்கீரை சாறு, 1 ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கணும். அப்புறமா வந்துட்டு காலுக்கு தேங்காய் போட்டு நைட் மசாஜ் பண்ணி தூங்க வைக்கணும், தேங்காய் பட்டர் ஆர் கீ ஏதாவது ஒன்று போட்டு மசாஜ் பண்ணி தூங்க வைக்கணும். எப்சம் சால்ட்னு ஒரு உப்பு இருக்கு, அது வந்து அந்த உப்பு வந்துட்டு ஒரு டப்பு தண்ணியில 3 ஸ்பூன் போட்டு குழந்தைய உட்கார வைக்கணும். லாவெண்டர் பிளேவர் உள்ள எப்சம் சால் போட்டா நல்லா தூக்கம் வரும். பாரிஜாத பூ, தூங்காத குழந்தைங்க வீட்டுல இருந்து பாரிஜாத பூ
அப்புறமா வந்துட்டு முல்லைப்பூ அதெல்லாம் ஸ்மெல் பண்ண வச்சீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். வீட்டு கார்டன்லயோ இல்ல பெட்ரூம்லயோ தொட்டில கூட நீங்க வச்சுக்கலாம், அது தூக்கம் வரும். அப்புறமா பிள்ளைங்களுக்கு வந்து வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு, மைதா ஐட்டம்ஸ், பாட்டில் ட்ரிங்க்ஸ், ஒயிட் சுகர், இனிப்பு, ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொடுக்க கூடாது. அது கொடுத்தா ரொம்ப ஹைப்பர் ஆயிடுவாங்க. மித்தபடி நான் வந்து குழந்தையிலேருந்தே சப்பாத்தி சாப்பிட்டேன், பால் குடிச்சுதான் வளர்ந்தேன். எனக்கு ஆட்டிசம் வரல, என்னோட 100 தலைமுறையே சாப்பிட்டுருக்காங்க. அந்த கேசன் ஃப்ரீ டயட், க்ளூட்டன் ஃப்ரீ டயட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல மாட்டேன், நான் வெறும் வெள்ளச்சக்கரை தான் சொல்வேன். அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே 10 நிமிஷம் சட்டையை கழட்டிட்டு சன்லைட்ல மாடியில விட்டுருங்க. சன்லைட் வெயிட் உடம்பு மேல படட்டும். அதுக்கப்புறம் மண்ல நிக்க வச்சு நீங்க கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் கொடுங்க, பேச்சு பிராக்டிஸ். அதுக்கப்புறம் நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் செய்யற எல்லா வேலைகளும் உங்களோட செய்யணும். நைட்டு தூங்க போகும்போது நிறைய பாட்டு அவன் காதுல ஒழிச்சுட்டே இருக்கணும். ஒரு 2 மாசம் அவன் கேட்கவே இல்லை, கவனிக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா பாட்டும் கதைகளோட உள்ள பாட்டுகளை பாடுங்க. அப்புறம் அந்த புக்கில் ஸ்டோரி புக் வாங்கி வச்சு அந்த கதைகளை சொல்ல ஆரம்பிங்க. இந்த ஹேண்ட் ஃபிளாப்பிங், டிப்டோ வாக்கிங், பிரைவேட் பார்ட்ஸை கை வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் நான் க்யூர் பண்ணலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு கதை நான் வந்து வீட்டில் சொல்ல முடியாது, நான் வந்து பாட்டு பாட முடியாது. நான் உங்களோட ஒர்க்ஸை நான் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து மியூச்சுவலா நம்ம பிள்ளைகளை சரி பண்ண போறோம். அதுல என் பங்கு எனக்கு இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். அந்த ஹைப்பர்ல இருந்து எல்லாத்தையுமே நான் பண்ணிடுவேன், கிரகிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, திருப்பி பண்றது. நீங்க உங்க இதுக்குள்ள இழுத்துருங்க, இழுத்துட்டு குழந்தைங்களோட விளையாட விடுங்க. பிளே ஸ்கூல் அனுப்பலாம். இப்ப நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சின்ன சின்ன பிளே ஸ்கூல்ல கொஞ்சம் பிள்ளைங்க இருக்க இடத்துல நம்ம பிள்ளைய சேர்த்துட்டா கவனிப்பாங்க. மொத்தமா பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்ல போய் விட்டுட்டீங்கன்னா அவங்க பிள்ளைப்பாடு தனியா இருக்கும், அவங்களால கவனிக்க முடியாது. அதனால அது மாதிரி டியூஷன் சென்டர்ஸ் அது மாதிரி பிளே ஸ்கூல்ல விடுங்க. அப்ப குழந்தைக்கு என் குழந்தை ஏபிசிடி சொல்லுது, 1, 2, 3, 10 வரைக்கும் சொல்லுதுன்றது பெரிய விஷயமே இல்ல. அம்மா இவங்கதான், அம்மாவா அம்மானு கூப்பிடல, இது வேணா அது வேணும் பாயிண்ட் பண்ணல, அப்பாவ அப்பான்னு கூப்பிடல, இது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா தெரில, இது வந்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு ஒரு பிரியாணி சமைச்சு கொடுன்னு கேட்க தெரில, நீட்ஸ கேட்க தெரில, ஆனா 1, 2, 3 தெரிஞ்சானா தெரியாட்டேன்னு. சோ படிப்பு சம்பந்தமா சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல வாழ்க்கைய, பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாத்தையும் எழுந்திரிச்ச உடனே கொண்டு போய் உச்சா விட்டு பழகுங்க. மோஷன் போறதுக்கு, யூரியன் போறதுக்கு ட்ரைனிங்க்கு மருந்து கேட்டா எப்படி தர்றது? மோஷன் போகாத பிள்ளைக்கு மோஷன் போறதுக்கு நான் மருந்து தரலாம், யூரியன் பெட்ல போற பிள்ளைக்கு பெட் வெயிட்டிங்க்கு மருந்து கொடுக்கலாம், பாத்ரூம்ல போய் யூரியன் போறதுக்கு மோஷன் போறதுக்குலாம் மருந்து கேட்டா நான் என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னே கொண்டு போய் பாத்ரூம்ல விடணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெய்லி கால வந்து ஆய் உட்காரணும் இல்ல பழக்கப்படுத்துங்க, அதெல்லாம் பிராக்டிஸ். அதுக்கு மருந்து அதெல்லாம் உங்க வாக்கு, அதுக்கு மருந்து கேட்க கூடாது, ஓகேவா? நான் வந்து சும்மா பேசிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், எல்லா வீடியோலும் சொன்னது மொத்தமா இதுல சேர்த்து சொல்லியிருக்கேன். கிளாஸ் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு, அந்த நிறைய பேருக்கு சேர்த்து எடுத்துடலான்றதுக்காண்டி. நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, இன்னும் நான் மிஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் இருந்துச்சா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த எல்லா குழந்தைங்களும் சரியாயி நார்மல் ஸ்கூல் போய் நார்மல் வாழ்க்கையை வாழ்றது வந்து அம்மானாலதான். நான் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், என்னால இல்ல, அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். எங்கெங்கயோ கூட்டு போனாங்க, பிள்ளை எப்படியோ சரி பண்ணிட்டாங்களேன்னு இந்த உலகமே வாயில வரல் வைக்கும் போது இந்த தவறு சின்ன அறியாமையினால நடந்த தவறை தாயே திருத்திட்டான்ற பேரோட தான் நீங்க எல்லாம் வாழ போறீங்க. யாரும் இது பர்பஸ்லாம் வேணும்னே செய்யல. எல்லாருமே என்னோட சிஸ்டர்ஸ், எல்லாரோட குழந்தைங்களும் எனக்கு ஒண்ணுதான். எல்லார் பிள்ளைகளையும் 100% நார்மல் குழந்தைங்களை ஆக்கி நார்மல் ஸ்கூல் அனுப்புறதுக்கு என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன், சரிங்களா? லவ் யூ ஆல், நன்றி.